யாருமே இதை கேட்க மாட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேட்டி ஈட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க, திடீர்னு கட்சி மாறி போயிடுறாங்களாங்க. இது என்ன இதுன்னே தெரில. ஆனால் கட்சி மாறி போகிறது என்ன காரணத்துக்கு, கொள்கை பிடிக்கலன்னு போய் மாறி போவாங்களா, இல்லை தனக்கு மரியாதை கிடைக்கலன்னு மாறி போவாங்களா? நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்க, மக்களாகிய நீங்கள் தான் யோசிக்கணும். சரி அதை விடுவோம், இது எதுக்கு சொன்னேங்கிறதுலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குஷ்பு மேட்டருக்கு வரும். குஷ்பு வந்து தேர்தலில் நிற்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கங்க, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கனவு நிறைவேற போகுது. எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்னா சென்னையில் நிற்க போகிறாங்க. சென்னையில் எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட போகிறாங்க குஷ்பு. எந்த கட்சியின் சார்பாக? பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக களமிறங்குகிறார்கள் குஷ்பு. அங்கே நின்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கரெக்டாக இருக்குமா? குஷ்பை பொறுத்தவரைக்கும் தேர்தலில் நிற்கிறதே அவங்களுக்கு வெற்றி தான். அதுக்கப்புறம் வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் அவங்க பெரிதும் நம்பியது வந்து திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியை தான். ஆனால் அங்கே நின்றுந்தா உதயநிதி ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். இங்கே டாக்டர் எழிலரசனும் யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு, கொஞ்சம் டஃப் தான் இவங்களுக்கு. பட் திருவள்ளிக்கேணா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அந்த விதத்தில் குஷ்புக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். பட் இருந்தாலும் குஷ்பு தன்னுடைய அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர், எப்படியாவது அந்த விடா முயற்சியில் அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம நம்பலாம். இவங்க வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கு நல்லதா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்களா, இல்லை இவங்க ஒரு நடிகையாக இருக்கிறதுனால இவங்கள ஈஸியாக ஜெயிக்க வைப்பாங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆயிரம் விளக்கு தொகுதி வந்து முன்னாடி மு.க. ஸ்டாலின் நின்று ஜெயித்தார், அப்புறம் வளர்மதி கூட நின்று ஜெயித்தாங்க. அதனால் அது வந்து ஒரு நியூட்ரலான தொகுதி தான், யார் வேணாலும் வெற்றி பெறலாம். அங்கேயும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வந்து ஒரு கணிசமான அளவு இருக்குங்க. அதுவும் அதனாலேயே குஷ்பு அங்கே நிற்கிறாங்களா? நிறைய விஷயங்கள் இருக்க, சூப்பராக இருக்கும் போல இருக்க. ஆயிரம் விளக்கில் குஷ்பு வெல்வாரா? என்னுடைய கணிப்பு பிரகாரம் சீட்டு கொடுத்தா வெல்ல வாய்ப்பு.